வணக்கம். பக்தி டிவி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாண்டிச்சேரி வாழைக்குளம் முருகசிவராமி தோட்டம் அருகில் வீட்டிற்கும் ஸ்ரீ நவசக்தி கருமாரியம்மன் ஆலயத்தின் சேவகன் பேசுகிறேன். ஒரு விரதம் என்பது வந்து நம்ம ஆத்மார்த்தமா கடைபிடிச்சாதான் அது விரதம். தன்னை வருட்டி ஒரு விரதம் இருக்கும்போது தான் நம்ம எந்த தெய்வத்துக்காக அந்த விரதத்தை கடைபிடிக்கணுமோ அது நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணும். ஏனோ தானு ஒரு விரதத்தை கடைபிடிச்சிட்டு அந்த தெய்வம் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணல, நான் இந்த விரதம் இருந்தேன் எனக்கு அனுகிரகம் பண்ணலன்னு கேள்வி கேட்பது அது ஒரு நல்ல ஒரு வழிபாட்டுக்குரிய வார்த்தைகள் இல்லை. அதனால ஒரு விரதம்னா இப்போ நீங்க வந்து ஒரு சங்கடகர சவர்த்தியில ஒரு விநாயகருக்கு காலையில இருந்து மாலை வரைக்கும் கவிச்சு சாப்பிடாம, சில பேர் வந்து ஆகாரம் இல்லாம ஏதாவது நீர் மோர் பானகம் அந்த மாதிரி சாப்பிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. சில பேர் இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு எல்லாராலையும் அதை கடைபிடிக்க முடியல, அதனால விரதம்னா அன்னைக்கு கவிச்சு சாப்பிட்டாத பெரும்பாலும் இருப்பாங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அன்னி ஒரு நாள் கவிச்சு இல்லாமல் அந்த அபிஷேகத்தில் கலந்து கொண்டு மாலை நேரத்துல எல்லா விதமான பூஜையும் அனுசரித்து அந்த வழிபாட்டு சிறந்த வழிபாட்டில் நம்ம கலந்து விநாயகருடைய அனுகிரகத்தை தான் நம்ம வாங்கிடுறோம். கண்டிப்பா அது உங்களுக்கு கிடைச்சிடும். விரதத்தை கடைபிடித்து அந்த பூஜையை பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். அன்னைக்கு நீங்க விநாயகர்கிட்ட அவசியமா கொண்டு போகக்கூடிய விஷயம் வந்து அருகம்பில்லோட நீங்க போங்க, உங்களுடைய பிரார்த்தனைகள் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். அதை செய்து முடித்து ஒரு விநாயகர் வழிபாடா இருக்கட்டும், சஷ்டியில வந்து முருகருக்கு விரதம் இருந்து காலையில இருந்து மாலை வரைக்கும் விரதம் இருந்து அந்த அபிஷேகத்தை கடைபிடிப்பார்கள். அதுல உள்ள தீபத்தீபம் தீபாராதனைகள் கலந்து கொண்டு முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்றுக் கொள்வார்கள். இதே மாதிரி ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் இப்ப அதிகபட்சமாக இப்போ எங்க ஆலயத்திலே வந்து கூட்டம் வந்து அதிகமாவே வரும். பிரதோஷத்துல ஒரு நேரத்துல அது பிரதோஷத்து அப்போ ஜனம் இல்லாத ஒரு கட்டம் இருக்கும். இப்பெல்லாம் வந்து அது கரெக்டா வந்துடுறாங்க. அந்த பிரதோஷ அபிஷேகம் 4 to 6 அந்த பிரதோஷ அபிஷேகம், அதுக்குள்ள நாங்க எல்லா விதமான பூஜை பொருட்களும் பண்ணுவோம். இது பௌர்ணமிக்கும் குறிக்கும், ஒரு அமாவாசை குறிக்கும். அமாவாசையில வந்து வீட்டுல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பவர்கள், அமாவாசை படைப்பவர்கள், இவர்கள்லாம் அமாவாசை பூஜையை முடித்து விட்டு பிறகு வந்து ஏதாவது அம்மன் கோவில்ல அமாவாசையில அக்னி சக்தி எடுப்பதிலோ இல்ல ஒரு பள்ளையம் போடுவதிலையோ அங்க நடக்கக்கூடிய பூஜைகளிலையோ கலந்து கொள்வார்கள். பொதுவா இந்த விரத முறைகள்லாம் வந்து நீங்க கடைபிடிக்கிறீங்கன்னா அன்று இரவு முழுதுமே நீங்க கடைபிடிக்கணும். அன்று இரவு முழுதுமே கவிச்சு இல்லாமல் தான் நீங்க சாப்பிட வேண்டும். மாமச உணவு அருந்தக்கூடாது, சாப்பிடவே கூடாது. நீங்க காலையில இருந்து மாலை வரைக்கும் பூஜை வரைக்கும் விரதம் இருந்துட்டு அதன் பிறகு இரவு நேரத்தில் உறங்கும் பொழுது சில பேர் வந்து அந்த மாம்ச உணவை எடுத்துக்கொள்கிறார்கள். அது பலன் உங்களுக்கு கொடுக்காது. நீங்க என்ன காரணத்துக்காக அந்த விரதத்தை கடைபிடிக்கிறீர்களோ அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்காது. ஏனென்றால் தன்னை வரட்டி விரதம் இருந்து தெய்வத்திடம் நம்ம வரம் கேட்கும் பொழுது தெய்வங்கள் வந்து அனுகிரகம் பண்ண தயார் நிலையில் இருக்கும் பொழுது நம்மளுடைய சிந்தனையும் நம்மளுடைய மனசும் வந்து அலப்பாய்ந்து விட்டால் அதற்கான பலன் நம்மளுக்கு கிடைக்காது. அப்ப நம்ம என்ன பண்றோம், தெய்வத்தங்களிடம் நம்ம விரதம் இருந்து நான் இந்த பூஜையை பண்ண அபிஷேகத்தை பண்ண இதெல்லாம் பண்ண எனக்கு வந்து சித்தி அடையல, எனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கல, எனக்கு வந்து கஷ்டம் இருக்குது அப்படி அப்படின்ட்டு நம்ம மனசு கஷ்டமா தெய்வத்தங்களிடம் வந்து நம்ம முறையிடும். தயவு செய்து அப்படி செய்வது முறை இல்லை. நீங்க விரதம் என்ன அன்னி முழுதுமே நீங்க இருக்க வேண்டாம். அந்த இரவு உண்ணக்கூடிய உணவும் வந்து உங்களுக்கு மாமசம் இல்லாம தான் நீங்க சாப்பிடணும். சைவ உணவு மட்டுமே நீங்க சாப்பிட்டால் உங்களுக்கு வந்து நல்ல அனுகிரகம் கிடைக்கும். நீங்க இதை செஞ்சு பாருங்க. அன்னைக்கு இரவிலேயே வந்து நீங்க எந்த தெய்வத்துக்கு விரதம் இருந்து அன்னைக்கு அந்த அபிஷேகத்தை பண்ணி அந்த பூஜை புரஸ்கார கலந்து கொண்டு நீங்க அதுல சித்தி அடைகிறீங்களோ அன்று இரவு உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு தெய்வத்துடைய நடமாட்டம் உங்கள் கனவில் தோன்றும். தெய்வத்துங்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு அன்னைக்கே கிடைக்கும், அன்னி இரவே உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கோவிலுக்கு போக மாதிரி ஏதாவது தெய்வங்கள் வந்து பேசுற மாதிரியோ ஏதோ கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி நல்ல ஒரு விஷயங்கள் உங்களுக்கு சொப்பனத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம், நம்ம இருக்கிற விரத முறை நல்ல மாதிரியை நம்ம கடைபிடிக்கிறது தெய்வங்கள் ஏற்றுக்கொள்வது. அப்ப அதிகமாக நீங்க உங்களுக்கு அது செய்ய தோணும். தயவு செய்து அமாவாசை படைத்துட்டு மதிய அமாவாசை படைத்து இரவு நேரத்தில் ஏதாவது கோவிலில் கும்பப்பள்ளையும் போடும் பொழுது அதை வந்து மாம்சத்தை வந்து அசைவ உணவு வாங்கி பருகிறார்கள், சாப்பிடுறாங்க. அது வந்து நீங்க தடுத்து நிறுத்திடணும். அமாவாசை விரதம் என்று அது இரவு முழுதுமே இருக்கணும் நீங்க, அதுதான் உங்களுக்கு பலன். அதே மாதிரி அமாவாசை ராகுண்டு வர அமாவாசையா இருந்தா அமாவாசை தீதி முடிகிற வரைக்கும் இருக்கணும். மறுநாள் எத்தனை மணிக்கு முடியுதோ அத்தனை மணி வரைக்குமே நீங்க அந்த விரதத்துல இருக்கணும். இதுதான் உங்களுக்கு
பலன் கொடுக்கும். அதை கடைப்பிடிக்காவிட்டா அமாவாசை விரதத்துக்கான பலன் உங்களுக்கு கிடைக்காது. ஒரு பௌர்ணமி பூஜையில் இருப்பவர்களாக இருந்தாலும் பௌர்ணமி திதி இருக்கிற வரைக்கும் அந்த வழிபாடுன்னு அறிஞ்சிருக்க வேண்டும். ஒரு அம்பாள் வழிபாடா இருக்கட்டும், சிவ வழிபாடா இருக்கட்டும், பௌர்ணமி திதி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய விரதமாகப்பட்டது பூர்த்தி அடையும். திதி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு விரதம் பூர்த்தி அடையாது. அதே மாதிரி தான் ஒரு சங்கடகர சதுர்த்தி, கீர்த்திகை, சஷ்டி, ஒரு ஏகாதசி, மாதந்தோறும் வர ஏகாதசி, மாதந்தோறும் வர சிவராத்திரி, இவ அனைத்து பூஜையிலையுமே வந்து நீங்க விரதம் இருக்கிற நபராக இருந்தா கண்டிப்பாக நீங்க வந்து அந்த திதி இருக்கிற வரைக்கும் உங்களுடைய விரதத்தை நீங்க கடைபிடித்து தான் ஆக வேண்டும். இதை செய்து விட்டு பிறகு அந்த எந்த தெய்வத்துக்கு நீங்க விரதம் இருந்தீர்களோ அந்த தெய்வத்திடம் போராடி மண்டிட்டு கேட்டால் நீங்க கேட்கக்கூடிய கோரிக்கையாகப்பட்டது உடனடியாக நிறைவேறும். இது உண்மையான ஒரு கருத்து. மனசு அலப்பாய விட்டு அன்னைக்கு விரதம் என்பது வெறும் உணவில் தானா என்று சில பேர் கேட்டார்கள். எல்லா விதத்திலுமே நீங்க தனியாக உறங்குவதும் நல்ல பலன். அன்னைக்கு விரதம் என்றால் முழுமையாக கடைபிடித்து அந்த பூஜைகளை ஏறெடுக்க வேண்டும். இது ஒன்று. அடுத்தது வந்து அந்த விரத நாட்களில் வந்து இந்த பெண்கள் வந்து மாதவிடாய் வந்து விட்டால் அந்த நேரம் வந்து சில பேர் வந்து ரெண்டாம் நாள் இருந்தாலும் மூணாம் நாள் இருந்தாலும் தலையில தண்ணி ஊற்றியும் நாங்க கோயிலுக்கு போயிருக்கோம்னு சொல்லுவாங்க. நான் இங்க அனுமதிக்க மாட்டேன். நம்ம கோவில் அந்த வழிபாடு கிடையாது. அவங்களுக்கு சுத்தமாக முடிந்து அதுக்கப்புறம் நான் நெல்லெண்ணெய் வைத்து நவதானியங்களை அரைத்து தலை முழுவதும் பிறகு இந்த ஆலயத்தில் வருவார்கள். அதே தான் நீங்களும் கடைபிடித்தால் நல்லது உங்களுக்கு. உங்க வீட்டிலும் சரி, அந்த மாதிரி ஒதுங்கி இருக்கிற சமயம் எந்த ஒரு பூஜை புரஸ்காரமும் நீங்க பண்ணக்கூடாது. அது சுத்தமாக உங்களுக்கு முடிய வேண்டும். நாலு நாளா இருந்தாலும் ஐந்து நாளா இருந்தாலும் அது சுத்தமாக உங்களுக்கு முடிந்த பிறகு கொஞ்சம் நெல்லெண்ணெய் தலையில் வைத்து நவதானியம் வாங்கி நீங்க வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். அதை கொஞ்சோண்டு ஊற வைத்து அரைச்சி அதை தேய்ச்சி தலை முழுங்க. தலை முழுங்கிட்டு வீடு வாசல் அனைத்தையும் தூய்மைப்படுத்தி அதன் பிறகு மஞ்சள் நீர் தெளித்து வழிபாடு தொடங்கலாம். நீங்க இப்போ ஒரு விரத நேரத்துல அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா தயவு செய்து அந்த விரதத்தை நீங்க கடைபிடித்து கொண்டிருங்கள். ஆலயத்துக்கு போக வேண்டாம், வேற எந்த தீபதீபமும் நீங்க காட்ட வேணாம். ஆனா விரதத்தோட இருந்து மனசார தெய்வத்தை நினைத்துக் கொள்ளுங்க. அது உங்களுக்கு பலன் கொடுக்கும். அதுல எந்த விதமான தோஷமும் இல்லை. இல்லை, நான் இந்த விரதம் இருக்கும்பொழுது எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால நான் எப்போதும் இயல்பா இருக்கலாம்ன்ற மாதிரி நீங்க நினைக்க வேணும். ஒரு தெய்வத்துக்கு நீங்க விரதத்தை கடைபிடிச்சிட்டு அதுல இந்த மாதிரி வந்ததுன்னா அதுக்கு காரணம் என்னன்னா தடை. உங்களிடம் இருக்கக்கூடிய சத்துருவ வந்து உங்களை அதை அடைய விட மாட்டேங்குது. அதனால வந்து வரக்கூடிய டேட்டுக்கு மின்னதி வருது. அப்ப அதனால உங்களுக்கு சங்கடம் ஏற்படும். அந்த சத்துரு அந்த நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு கெட்ட சூழ்நிலைகள் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தடைப்படும் தெய்வத்திடம் நெருங்காத அளவுக்கு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இந்த தலைக்குடியில் வரக்கூடிய நேரத்தில் பூஜையை வந்து செய்யாமல் மனசுக்குள்ளே விரதத்தை கடைபிடித்து இறைவனுடைய நாமாவதிகளை சொல்லிக்கொண்டே நீங்க இருந்தாலே உங்களுக்கு பலன் கொடுக்கும். அதே மாதிரி சில பெண்கள் வந்து அந்த மாதிரி ஒதுங்கக்கூடிய நேரத்துல அது ஒரு பெரிய தீட்டாவே அவர்கள் நினைத்து அதை முடிஞ்ச பிறகுதான் வந்து தலையில தண்ணி ஊற்றுவார்கள். அப்பதான் வீடு வாசல் எல்லாமே ரொம்ப தூய்மைப்படுத்துவார்கள். நீங்க தினசரி அந்த மூன்று நாளா இருந்தாலும் நாலு நாளா இருந்தாலும் ஐந்து நாளா இருந்தாலும் தலையில் நீங்க தண்ணி ஊற்றி கொண்டுதான் இருக்க வேண்டும். தண்ணி ஊற்றி கொண்டுதான் நீங்க வீட்டிலேயே நடமாடணும். நீங்க அப்படி நடமாடும் பொழுது உங்களுக்கு வீட்டில் தெய்வங்கள் குலதெய்வங்கள் இருந்தால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கொடுக்காம நல்ல முறையில் அனுசரிக்கும். அந்த மாதிரி இல்லாமல் அந்த ஐந்து நாள் மூன்று நாள் கழித்து தான் தலைமுறைகளா இருந்து அந்த வாடையாகப்பட்டது உங்களுடைய வீடு ஃபுல்லா ஒலிக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய தெய்வங்கள் பேசாது, அனைத்து கஷ்டங்களை கொடுக்கும், ஒரு தைத்திர நிலையை உருவாக்கும். அதனால் இப்படி இருக்கக்கூடிய பெண்கள் தயவு செய்து அதிகாலை எழுந்து முதலாக நீராடி விட்டு வீடு வாசல் சுத்தம் பண்ணி நீங்க உங்க வேலையை நீங்க தொடங்கலாம். அது செய்யாமல் எந்த வேலையிலையும் நீங்க கையை வைக்கக்கூடாது. இந்த விரத நாள்ல அந்த மாதிரி வந்துட்டாலும் நீங்க அதையே கடைபிடிச்சு மனசுல தெய்வத்தை நினைச்சு நீங்க வழிபடுங்க. எந்த விரத நாளா இருந்தாலும் மாலை வரைக்கும் இருந்துட்டு இரவு அசைவ உணவு சாப்பிடுவது என்பது அதை தவிர்த்து நிற்கினீங்கன்னா ரொம்ப நல்லது. இது யாரும் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. இருந்தாலும் நம்ம மன நிறைவு நம்மளுக்கு ஓணுமா, ஒரு பூஜை பண்ண வேலை நம்மளுக்கு கிடைக்கணுமா, அதோடைய பாக்கியம் நம்மளுக்கு நல்ல முறையில் நம்மளுக்கு அனுசரிக்கணும்னா நீங்க இந்த மாதிரி மன திருப்தியோட செஞ்சிட்டீங்கன்னா ஒரு மன நிறைவு இருக்கும். இது மாலை நேரத்தில் மட்டும் கடைபிடிச்சிட்டு அதன் பிறகு எப்போதும் இருக்கிற மாதிரி இருந்தால் அதுல பலன் கிடையாது. அப்ப பலன் இல்லாத ஒரு விரதத்துக்கு அர்த்தம் கிடையாது. அர்த்தமற்ற வாழ்க்கையை வாழாமல் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து தெய்வத்தங்களுடைய அனுகிரகம் அனைத்தையும் அனுசரித்து சில பூஜை புரஸ்காரங்களை விருத முறையில் தன்னை வருட்டி தெய்வங்களிடம் நம்ம கேட்கக்கூடிய வரங்களை கொடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு அனைவரும் இந்த பூஜை முறைகளை இந்த விருதத்தோடு கடைபிடித்து வாழ வேண்டும் என்று ஸ்ரீ நவசக்தி கர்மாரியம்மனை பிரார்த்தனை பண்ணிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.